கடந்த சில வருஷமாகவே ஒரு வெற்றி படத்துக்காக காத்திருந்த சிம்பு கடந்த ஆண்டு தான் மாநாடுன்ற ஒரு தரமான வெற்றி படத்தை கொடுத்தாரு. அதை தொடர்ந்து பத்து தலை, கொரோனா குமார், வெந்து தணிந்தது காடுன்னு ஏகப்பட்ட திரைப்படங்களையும் கைவசம் வச்சிருக்காரு. இப்போ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பு தவற விட்ட மெகா ஹிட் திரைப்படங்களை பற்றி தான். திமிரு தருண் கோபியோட இயக்கத்தில் விசாலோட நடிப்பில் 2006 வருஷத்தில் ரிலீஸ் ஆன திமிரு படத்தில் முதல்ல ஹீரோவாக நடிக்க சிம்புவை தான் அணுகியிருக்காங்க. ஆனால் சிம்புவால் நடிக்க முடியாமல் போயிடுச்சு. அந்த படத்தில் அப்புறமா விசால் நடித்தார். படமும் செம ஹிட்டு. கோ ஜீவாவோட நடிப்பில் 2011 வருஷம் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றியை அடைஞ்ச கோ படத்தை இயக்குனர் கேவி ஆனந்த் இயக்கியிருந்தார். இந்த படத்தில் முதல்ல சிம்பு தான் நடித்தார். அந்த புகைப்படங்கள்லாம் கூட சமூக வலைதளங்களில் லீக் ஆகி செம வைரலாக போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஏதோ சில காரணத்தால் அவர் அந்த படத்தில் இருந்து விலக ஜீவா அந்த படத்தில் நடித்தார். நண்பன் விஜயோட நடிப்பில் சங்கர் இயக்கத்தில் 2012 வருஷம் ரிலீஸ் ஆன நண்பன் படம் மெகா ஹிட் திரைப்படம் தான். இதில் ஜீவாவோட கேரக்டரில் நடிக்க படத்தோட இயக்குனர் சங்கர் முதல்ல சிம்புவை தான் கேட்டிருக்காரு. ஆனால் சில காரணங்களால் சிம்புவால் இந்த படத்தில் நடிக்க முடியாமல் போயிடுச்சு. இந்த படத்தில் சிம்பு நடிக்க முடியாமல் போனதும் நல்லது தான். வேட்டை மாதவன் ஆர்யாவோட நடிப்பில் லிங்குசாமி இயக்கத்தில் 2012 வருஷம் ரிலீஸ் ஆன வேட்டை படத்தோட முழு கதையையுமே இயக்குனர் லிங்குசாமி ஃபஸ்ட்டு சிம்பு கிட்ட தான் சொல்லியிருக்காரு. ஆனால் அந்த சமயத்தில் கால் சீட் பிரச்சனை இருந்ததால் சிம்புவால் இந்த படத்துலையும் நடிக்க முடியலை. வடசென்னை தனுஷ் வெற்றிமாறனோட கூட்டணியில் உருவான வடசென்னை படத்தில் சிம்பு தான் தனுஷுக்கு பதிலாக நடிக்க இருந்தார். இருந்தாலும் சிம்பு சில காரணத்தால் அதில் நடிக்க முடியாமல் போயிடுச்சு. நடிச்சிருந்தா சிம்புவுக்கு நிச்சயமாக இந்த வடசென்னை மூவி வேற லெவல் ஹிட்டாக அமைஞ்சிருக்கும். சிம்பு தவற விட்ட எல்லா படங்களுமே மெகா ஹிட் படங்கள் தான். அந்த படத்துலலாம் நடிச்சிருந்தாருன்னா இப்போ சிம்புவோட ரேஞ்சே வேறு. இப்போ என்ன, அந்த படத்தெல்லாம் தவற விட்டாலும் இப்போ சிம்பு வேறு ரேஞ்சில் தான் இருக்கார். மாநாடு ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருக்கு. அடுத்ததாக வெந்து தணிந்தது காடும் மெகா பிளாக்பஸ்டர், அதில் எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாது.